ಗಣಪತಿಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿಂ ಮನಸ ಸ್ಮರಾಮಿ ಮಹಾಗಣಪತಿಂ ಮನಸ ಸ್ಮರಾಮಿ ಮಹಾಗಣಪತಿಂ ಮನಸ ಸ್ಮರಾಮಿ ಮಹಾಗಣಪತಿಂ ಮನಸ ಸ್ಮರಾಮಿ ವಸಿಷ್ಠ ವಾಮದೇವಾದಿ ವಂದಿದ ಮಹಾಗಣಪತಿಂ ಮನಸ ಸ್ಮರಾಮಿ ವಸಿಷ್ಠ ವಾಮದೇವಾದಿ ವಂದಿದ ಮಹಾಗಣಪತಿಂ சாந்தவடிவேலனே சுவாமி மலைநாதனே சரவணத்தாறு முகரே தந்தைக்கு உபதேச மந்திர பொருள் சொன்ன சண்முகானந்த குகனே ஞான பிரகாசனே நாடுவோர் நேசனே நல்லருள் தாருமையா வானவழி தன்னிலே தோகை மயில் மீதிலே மறவாமல் வாருமையா உச்சிமலை மேலே முருகா உன்னடி நம்பி வந்தோ சக்தி உமை பாலா உன்னுடைய சந்நிதி தேடி வந்தோ பச்சை மயிலேறி இந்த பாரினில் வந்தவனே கஞ்சை வரிஞ்சி கட்டி முருகா காவி உடை உடுத்தி அழகா கோவனம் தானும் கட்டி Thank you.
முத்து குமரையா முருகையா பழனி கந்தையா முருகையா முத்து குமரையா கந்தையா எங்க வேலையா பாதகில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா பாதகில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா எங்க உள்ளமெல்லாம் நிறைய வேணும் வேலையா போராடு முகத்தவரே முருகையா எங்க உள்ளமெல்லாம் நிறைய வேணும் வேலையா ஈராறு கரத்தவரே முருகையா எங்க இதயத்திலே குழுவிருப்பாய் வேலையா ஈராறு கரத்தவனே முருகையா எங்க இதயத்திலே குழுவிருப்பாய் வேலையா முத்தையா முத்து குமரையா முருகையா பழனி கந்தையா முருகையா முத்து குமரையா கந்தையா எங்க வேலையா பாதையில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா பாதையில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா எங்க சந்ததியை காத்திடுவாய் வேலையா சாலையில நடந்து வரோம் முருகையா எங்க சந்ததியை காத்திடுவாய் வேலையா வேலை நம்பி நடந்து வரோம் முருகையா எங்க வேதனையை போக்கிடுவாய் வேலையா வேலை நம்பி நடந்து வரோம் முருகையா எங்க வேதனையை போக்கிடுவாய் வேலையா முத்தையா முத்து குமரையா முருகையா பழனி கந்தையா முருகையா முத்து குமரையா கந்தையா எங்க வேலையா பாதையில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா பாதையில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா எங்க கஷ்டங்களை தீர்த்திடுவாய் வேலையா காலையில நடந்து வரோம் முருகையா எங்க கஷ்டங்களை தீர்த்திடுவாய் வேலையா மாலையில நடந்து வரோம் முருகையா எங்க மனக்கவலை நீக்கிடுவாய் வேலையா மாலையில நடந்து வரோம் முருகையா எங்க மனக்கவலை நீக்கிடுவாய் வேலையா முத்தையா முத்து குமரையா முருகையா பழனி கந்தையா முருகையா முத்து குமரையா கந்தையா எங்க வேலையா பாதையில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா பாதையில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா வீதியில நடந்து வரோம் முருகையா எங்க வேண்டுதலை கேட்க வேணும் வேலையா வீதியில நடந்து வரோம் முருகையா எங்க வேண்டுதலை கேட்க வேணும் வேலையா முத்தையா முத்து குமரையா முருகையா பழனி கந்தையா முருகையா முத்து குமரையா கந்தையா எங்க வேலையா பாதையில நடந்து வரோம் முருகையா எங்க பாவங்களை நீக்க வேணும் வேலையா வீதியில நடந்து வரோம் முருகையா எங்க வேண்டுதலை கேட்க வேணும் வேலையா முத்தையா கரகரோகரா மூத்த பிள்ளை திருவடிக்கு கரகரோகரா
முருகையா பாவவினை போக்கிடுவாய் ஐயா முருகையா
முருகை மனம் தர வேண்டும் ஐயா 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 முருகையா பாவவினை போக்க வேண்டும் ஐயா முருகையா
உயர்ந்த குலம் ஐயா முருகையா, உண்டதைய விற்கலாம் ஐயா முருகையா, கப்ப கட்டி செய்த தொழில் ஐயா முருகையா, கவலையிலே மூழ்கலாம் ஐயா முருகையா, கோயில் குளம் செய்தவர்கள் ஐயா முருகையா, குடியிருக்க இடமில்லையே ஐயா முருகையா, மாடு மனை செழித்த குலம் ஐயா முருகையா, மனையோடு தவிக்குதையா ஐயா முருகையா, பாவவினை போக்கிடுவாய் ஐயா முருகையா, தங்கையர்கள் நிற்கிறார்கள் ஐயா முருகையா, காலி சுகம் கொடுத்தவன் நீ ஐயா முருகையா, தங்கை மனம் தர வேண்டும் ஐயா முருகையா, பழனிமலை வருகிறோமே ஐயா முருகையா, பாவவினை போக்கிடுவாய் ஐயா முருகையா, காக்க வேணும் ஐயா முருகையா, பட்டி தொட்டி நடந்து வந்தோம் ஐயா முருகையா, செட்டி உன்னை தேடி வந்தோம் ஐயா முருகையா, எங்கள் குலம் சேர வேணும் ஐயா முருகையா, எங்கள் துறை தீர்க்க வேணும் ஐயா முருகையா, பழனிமலை வருகிறோமே ஐயா முருகையா, பாவவினை போக்க வேணும் ஐயா முருகையா, கால்நடையாய் நடந்து வந்தோம் ஐயா முருகையா, காலமெல்லாம் காக்க வேணும் ஐயா முருகையா, பக்தரெல்லாம் பாடி வாரோம் ஐயா முருகையா, பழனிமலை தேடி வாரோம் ஐயா முருகையா, ஆண்டி போல நடந்து வாரோம் ஐயா முருகையா, அண்டி அவர் உயர் தீர்ப்பாய் ஐயா முருகையா, பழனிமலை வருகிறோமே ஐயா முருகையா, பாவவினை போக்க வேணும் ஐயா முருகையா, குலம் அனைத்தும் வருகிறோமே ஐயா முருகையா, குலங்காக்க வர வேணும் ஐயா முருகையா, குடும்ப தொல்லை கூற வந்தோம் ஐயா முருகையா, கொடுத்த துயர் போதும் ஐயா ஐயா முருகையா, அடுத்தடுத்து வந்த துன்பம் ஐயா முருகையா, தடுத்து நீயும் காக்க வேணும் ஐயா முருகையா, I'm gonna make it.
Thank you.
No.
அன்றைக்கு இருந்த 1052 ஆண் பிள்ளைகளையும் நம்முடைய குல குருவாக இருந்த ஆத்மநாத சிவாச்சாரியார் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் தந்து கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. மன்னருக்கு முடிசூட்டுகின்ற விழா வருகின்றது. பிரம்மச்சாரிகள் முடிசூட்ட முடியாது, சம்சாரிகள் தான் முடிசூட்ட முடியும். அப்ப என்ன செய்யறது? நகரத்தார்கள் வந்து பிரம்மச்சாரிகள் தான் இருக்காங்க அப்படின்னா, அப்ப மன்னர் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு, நாம வந்து வேளாளர் சமூகத்தில இருந்து இந்த 1052 புள்ளிக்கும் பெண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேளாளர் சமூகத்தோட பேசி இந்த 1052 புள்ளிக்கும் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அப்பொழுது அந்த வேளாளர் சமூகத்திலே இரண்டு நிபந்தனைகள், ஒன்று பெண் கொடுப்போம் ஆனா எடுக்க மாட்டோம், இரண்டாவது எங்கள் குலகுருவான நிரம்பழகிய தேசிகரை நீங்கள் குலகு எங்கள் பெண்களுக்கு அவர் தான் உபதேசம் செய்து வைக்க வேண்டும். அதான் இப்ப துளாவூர் சாமி, அவர் தான் உபதேசம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதன் பிரகாரம் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 1052 புள்ளிக்கும் திருமணம் ஆனது. அப்படி வாழ்ந்து வருகின்ற சூழலில் மதுரையை ஆட்சி செய்த சவுந்தர பாண்டியன்கிற மன்னன் வந்து பாண்டிய நாட்டுக்கு நல்ல குடிகள் வேண்டும் அப்படின்னு அவன் வந்து சோழ ராஜாவுக்கு தூங்க அனுப்புறான். அதாவது வணிகம், வணிகத்திலே சிறந்தவர்கள், பக்தியிலே சிறந்தவர்கள், அப்படி உள்ள குடிகள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சவுந்தர பாண்டிய மன்னன் வந்து இந்த சோழ ராஜாவுக்கு தூங்க அனுப்புறான். அப்போ கடல் சீற்றம், இந்த மன்னனுடைய சட்டத்திட்டங்கள், இதிலெல்லாம் மனது விரும்பி இருந்த நகரத்தார்கள் வேறு நாட்டிற்கு புலம்பெயர்வதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள். இந்த மன்னனுடைய தூது வந்த பிறகு அவர்கள் அந்த மன்னன் சொல்லுங்கள், இந்த நகரத்தார்கள் வந்து வணிகம் செய்வதிலும் பக்தியிலும் சிறந்தவர்கள், அதனால நீங்க இப்ப இந்த 1052 புள்ளியும் உங்க பாண்டிய நாட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த மன்னன் வந்து அந்த சவுந்தர பாண்டிய மன்னனுக்கு தூது அனுப்புறான். அப்போ நகரத்தார்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் இங்கு எப்படி தகுதியுடனும் மரியாதையுடனும் வாழ்ந்தோமோ இதே மாதிரி எங்களை பாண்டிய நாட்டிலும் நீங்கள் எல்லா பரிபாலனம் செய்து எங்களை வாழ வைக்க வேண்டும். இரண்டாவது எங்கள் பெண்களுக்கு உள்ள குலகுருவான துளாவூர் சாமியும் நாங்கள் கூட்டிட்டு வருவோம், அவரையும் பரிபாலனம் செய்து நீங்கள் அவருக்கு வேண்டிய உபச்சாரம் செய்து எல்லாம் அதுக்கு வழிபாடு செய்து தர வேண்டும் என்று பாண்டிய மன்னனுக்கு நிபந்தனை. பாண்டிய மன்னன் அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு அந்த 1052 புளியம், இது ரொம்ப முக்கியமான வரலாறு, எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கிபி 1427 வருஷம், தமிழ் வருஷம், பிலவங்க வருஷம், வைகாசி மாதம் 21ஆம் தேதி சுக்கரவார நாள், சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சமும் கூடிய நன்னாளில் 1052 புள்ளியும் அந்த துளாவூர் சாமி 13வது பட்டத்தோட முதல் முதல்ல பாண்டிய நாட்டிலே வந்து இறங்கிய ஊர் ஓங்காரக்குடி. காரைக்குடியுடைய உண்மையான பெயர் ஓங்காரக்குடி. அந்த ஓங்கு என்று சொல் மறைந்து இப்பொழுது அர்த்தம் இல்லாமல் காரக்குடி என்று ஆகிவிட்டது. காரை செடிகள் அதிகமாக வாழ்ந்ததுனால காரக்குடி எதையோ சொல்றாங்க. ஆக அந்த ஓங்காரக்குடி என்று சொல்லி பாருங்கள், எல்லா துறைகளிலும் ஓங்கி வளர்ந்த குடிகள் நிறைந்த ஊர்னு அர்த்தம். அப்படிதான் இப்ப காரக்குடி இருக்கு. அந்த 1427 அந்த சவுந்தர பாண்டிய மன்னன் இந்த 1052 புள்ளியும் அந்த குருசாமியவும் கூட்டிட்டு வந்து நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல ஓங்காரக்குடியா இருங்க அப்படின்னு சொன்னதுதான் இன்றைக்கு காரைக்குடி. அந்த மன்னன் சொன்னது இன்றைக்கும் பிழைத்து கொண்டு இருக்கின்றது, காரைக்குடி அப்படித்தான் இருக்கு. அதனால இது நகரத்தாருடைய வரலாறு, இது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நகரத்தார்கள் எங்கு சென்றாலும் இறைப்பணி செய்வதையே தங்கள் குலப்பணியாக கருதி வாழ்பவர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எங்கு சென்றாலும் இறைப்பணி செய்வதையே தங்கள் குலப்பணியாக கருதி வாழ்பவர்கள், இங்க இந்தியாவில் மட்டுமல்ல, பர்மா, சைவம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், எங்கு சென்றாலும் முருகனை கொண்டாடுவதிலே நகரத்தாருக்கினை யாரும் இல்லை. அதனால செட்டி முருகன் அதுதான் சாமிக்கு ஒரு பேரு, வேற எந்த சாமிக்கும் செட்டி
செட்டி சிவபெருமான் செட்டி பார்வதி எல்லாம் பேரு கிடையாது. முருகனுக்கு தான் செட்டி முருகன்னு பேரு. ஏன்னா முருகனை கொண்டாடுறதுல நகரத்தாருக்குமே யாரும் கிடையாது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. இதுல என்ன நகரத்தார் செய்த ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த முருகனை வணங்கினா அஞ்சு தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். எப்படி அஞ்சு தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும்? முருக பெருமான் வந்து சிவபெருமானுடைய அம்சம், அங்க வந்து சக்தியினுடைய அம்சம் இல்லை. சிவனுடைய பிள்ளை, நெற்றிக்கண்ணில இருந்து பிறந்தவர். ஆக அந்த சுவாமி சிவபெருமானுடைய அம்சம் தான் சுவாமி. ரெண்டாவது வந்து சூரபத்மனை அழிப்பதற்காக அம்பாள் தன்னுடைய சக்தி எல்லாம் திரட்டி வேறாக கொடுக்கின்றாள். ஆக சிவனுடைய அம்சம், அம்பாளுடைய அம்சம், இதையெல்லாம் சேர்த்து முருகனுடைய அம்சம் மூன்று, வள்ளியினுடைய அம்சம் நாலு, தெய்வானுடைய அம்சம் அஞ்சு. இந்த அஞ்சு சாமியுடைய அருளும் நீங்க எல்லாரும் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இப்ப நீங்க வந்து அந்த அஞ்சு சாமியினுடைய அருளும் இப்ப உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை கண்டுபிடிச்சது நகரதா. அதாவது ஒரு திருமணத்திற்கு செல்லுகின்றோம், சாப்பாடை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், சாமியை பத்தி யாரும் நினைக்கிறது இல்ல. அதுக்கு உரியவர்கள் மட்டும்தான் திருமணம் நல்லா சிறப்பா நடக்கணும், கருப்பையா சாத்தையா நல்லா நடக்கணும்னு சாமியை பத்தி வேண்டுவோம். வேற யாரும் வந்து சாமியை பத்தி சிந்திக்கிறது இல்ல. அதே மாதிரி கோவிலுக்கு வருகின்றோம், யாரும் சாப்பாடை பத்தி சிந்திக்கிறது இல்ல. தங்களுடைய குறைகளை எல்லாம் சாமியிட சொல்லி, எனக்கு அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, முருகா எனக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுன்னு கேட்போம். ஆனா ரெண்டும் கிடைக்கிற ஒரே இடம் இதுதான். இதை கண்டுபிடிச்சது நகரம்தான். ஆகையினால இந்த பாத யாத்திரை என்பது ஒரு கடுமையான தவம் செய்வதற்கு ஒரு பாவம். எல்லாரும் இன்னைக்கு என்ன டாக்டர் என்ன சொல்றாரு, நடங்கிறாரு. நடங்கன்னா பல வித பல அர்த்தங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செம்மையாக நடக்க வேண்டும். பாத யாத்திரையில மாத்திரம் இல்ல, வாழ்க்கையிலும் செம்மையாக நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எதிராகவும் நாம் செம்மையாக நடக்க வேண்டும். இப்படி நடப்பது என்பது பல காரணங்கள், பல அர்த்தங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதுல இந்த பாத யாத்திரையாக நடப்பது என்பது சுவாமி வந்து நம்மளை தேடி வந்துடுறாரு. நான் ஒரு உதாரணம் சொன்னா எல்லாருக்கும் நான் எளிமையா புரியும். உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி, பழனி பாதையாத்திலே சத்திரப்பட்டி என்கிற ஊர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சத்திரப்பட்டி எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பழனி பாதையாத்திரை வந்தவர்களுக்கு அது எப்படி ஊர், எப்படி இடம், 40 இன்னைக்கு வந்து எல்லா சௌகரியமும் வந்துருச்சு. அன்றைக்கு வந்து பெட்ரோல் மார்க்ஸ் விளக்கு தான், ரெண்டு பக்கமும் விளக்கு, சாலை வசதிகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பழனியில வந்து அர்த்தசிரமம் முடிஞ்சு திண்டுக்கலுக்கு ஒரு ஜட்ஜி வந்து ட்ரெயின்ல ஏறதுக்காக காரில் வர்றாரு. இந்த சத்திரப்பட்டிங்கிற ஊருக்கு வந்த உடனே ரெண்டு மடங்கும் நம்ம பாத யாத்திரிகள் படுத்திருக்காங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இவங்கெல்லாம் யாரு, இப்படி இந்த விளக்கு வெளிச்சம் எந்த வசதியும் இல்லாம, எந்த பாதுகாப்பும் இல்லாம, இவங்க எல்லாம் ரெண்டு பக்கம் படுத்திருக்காங்களே, இவங்க யாரு? அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நகரத்த நான் ஒரு வருஷமா அந்த பாத யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாத யாத்திரை இன்னைக்கு வந்து இது ஒரு தங்குற நாள், அதனால அவங்களாம் தெரியும். ஓ, அப்ப இதெல்லாம் யாரு கூட்டிட்டு போறா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் அவர்கள் வந்து என்னிடத்துல அழைத்து வந்தாரு. அப்ப நான் வந்து ஒரு சாதாரண ஒரு அந்த பகுதி எப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு பிரதமர்ல தான் நாங்க உட்கார்ந்துருப்போம், சொல்ல போனா விளக்கு வெளிச்சம்லாம் கிடையாது. அவர் வந்து பார்த்துட்டு அந்த ஜட்ஜி வந்து, ஓ இவங்க தானா அப்படின்னாரு. அவர் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இவங்க தானா அப்படின்னாரு. அப்புறம் நான் நம்முடைய வரலாறுகளை எல்லாம் சொன்னேன், இப்படி இப்படி நடந்தது. நீதிபதி விழுந்து வணங்கக்கூடாது, சட்ட பிரகாரம் விழுந்து வணங்கினார். தெரியாம நான் பழனி போயிட்டேன், பழியாண்டவர் இங்கே இருக்காரு. தெரியாம நான் பழனி போயிட்டேன், பழனியாண்டவர் இங்கே இருக்காரு. ஏன்னா அவர் இங்கே உங்களை தேடி வந்து இங்கே எல்லாரும் அவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த காட்டுக்குள்ள நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கீங்க அப்படின்னாரு. அது மாதிரி இப்ப உங்களை தேடி அவர் வந்திருப்பாரு. இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஈவோட சொல்லிட்டு இருந்தேன், இவங்க சாமியை தேடி வர்றாங்க. தங்களுடைய தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு, சந்தோஷத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியை தேடின்னு வந்துடுறீங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, என்னப்பா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, உனக்கு என்ன வேணும், வேணுங்கிறத வாங்கிக்க. அவர்கிட்ட என்ன இல்ல, அன்புதான் வேணும். நம்மளுடைய அப்ப உண்மையான அன்புதான் அவருக்கு வேணும், வேற என்ன, அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆக நம்ம எப்படி அவரை கதின்னு வந்தோமோ, அவர் நம்மளை தேடி வந்திருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. ஆகையினால அப்படிப்பட்ட இந்த பாத யாத்திரை இந்த ஆண்டில் வந்து 45 காவடிகள் முதல் முதலாக 45 நாள் முதல் முதல்ல இந்த ஆண்டுதான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே ஒரு 2 முறை இந்த பாத யாத்திரை சங்கத்துலதான் நான் கலந்துகிட்டு இருக்கேன்.
சிவசிவா கருப்பையா
எந்த சுவாமியை விபூதி வாங்குறீங்களோ அந்த சுவாமியை நினைத்து வாங்கி கொள்ள வேண்டும், நினைத்து அணிந்து கொள்ள வேண்டும். இல்லை அந்த விபூதியை பற்றி சொல்ல போனோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் இப்போ சொல்கிறதுனா 20% தான். அதனால நீங்கள் எல்லாம் இன்றைக்கும் இந்த மாதிரி வாங்கி பூசுறவங்க இருக்காங்க. வாங்கி பேப்பரில் வச்சுக்கலாம், ஆனால் பேப்பரில் வாங்கக்கூடாது. அதனால இவைகள் எல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றனர். மிகச்சிறப்பாக நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிய அருள்வழியார் அவர்களுக்கு நாம் பலத்த கரகோஷத்தின் மூலம் நன்றிகளான அடுத்ததாக ஏலம் எங்களுடைய துணைத்தலைவர் முத்துக்குமார் அவர்கள் ஏலத்தை மிக விரைவாக மிக சிறப்பாக நடத்தி தரும்படி அன்போடு வேண்டுகிறேன். காலத்தின் அருமை கருதி எல்லோரும் ஒத்துழைக்க அன்போடு வேண்டுகிறேன். பயிலோர் முரணுக்கு இப்ப வந்து நம்ம நகரத்தா சங்கத்தின் மூலமாக விநாயகப்பானை முதல் ஏலம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க விநாயகப்பான வெங்கடப்பான வந்து வளமையின் குறியீடு. இப்ப வந்து ஐயா இருக்காங்க, ஐயா கையில எடுத்து தந்திருக்காங்க இந்த பானை. இந்த பானையுடைய 5,100 ரூபாய், 25,100 ரூபாய், 30,000, 50,001, 50,001 வளமையின் குறியீடு. நினைச்சது நடக்கும். இதுவரை விநாயகப்பன் எடுத்தவங்களுக்கு நினைச்சது நடந்திருக்கு. 75,000 நினைச்சது நடந்திருக்கு. 81,000 நினைச்சது நடந்திருக்கு. 101,000 ஐயா கையில் வாங்கியிருக்கீங்க. யாரு விநாயகப்பன்? எல்லா காவலனுடைய சக்கரம் இதுல கலந்திருக்கு. அதுல விசேஷம் அவரு 101 ரூபாய் மனைவி திரு தங்கவழி ஆட்சியவர்கள்
இந்த விநாயகப்பா எப்பவுமே வந்து அவங்க இரண்டு முறை முயற்சி பண்ணியிருக்காங்க, இப்ப மூன்றாவது முறை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இரண்டு முறை முயற்சி பண்ணியிருக்காங்க, இப்ப மூன்றாவது முறை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாம் கையால இப்ப விநாயகப்பா வாங்கிக்கிறாங்க. ஐயா கையால எல்லாரும் பரத்தை கையிலிருந்து பரத்தை கையிலிருந்து பரத்தை கையிலிருந்து வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு, நல்ல குத்து விளக்கு, நல்ல விளக்கு, வெள்ளி சுத்தமான விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு 10,000 ரூபாய், 52,000 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 ரூபாய்,
இது வந்து ஏழத்திற்கு வந்து பூவாங்குறிச்சி வச்சாங்க. நேரத்திலே திரு முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் சித்தாருடைய மனைவி நிறைந்த முப்பதாயிரத்தி ஒரு ரூபா அந்த காலத்துல நம்ம செட்டியார்கள் வையம் பண்ணதே உப்பு வச்சுட்டேன். ரெண்டு மணி 3 ரூபாய் 1 3 ரூபாய் 1 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 ர
ஐயா கையால வாங்குறாங்க. இந்த ஏலத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நகரத்தா பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியும் சரதா சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. காலத்தின் அருமை கருதி அத்தனை உபயதாரர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் மண்டபத்தில் பொன்னாடி பொறுத்து நம்ம இருக்கிறோம். ஏன்னா டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால எல்லாரும் பொறுத்தவரை வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இங்கு நேர்ந்தம் இங்க வந்து கலந்து கொண்ட நெற்கப்பை பூசாரி ஐயா ஜெயங்குராம் செட்டியார் அவர்களுக்கும் கண்டனூர் அருளடியார் இன்று வந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி மிகச் சிறப்பாக நமக்கெல்லாம் உரையாற்றிய பள்ளிமணி செட்டியார் அவர்களுக்கும் தேவகோட்டை இசைக்கொண்ட பெருமாள் செட்டியார் பெருமாள் வீரப்ப செட்டியார் அவர்களுக்கும் மேலச்சேபுரி ஜெயங்கண்ணான் அவர்களுக்கும் பள்ளத்தூர் இந்த வேலில் இருந்து இன்று நமக்கெல்லாம் வழிநடத்திய திரு செல்லப்ப செட்டியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வுக்கு நமக்கு உபயோகமாக கிட்டத்தட்ட 22 பேர் இன்றைக்கு நிகழ்ச்சியை பிரிண்ட் செய்து வழங்கிய சிங்காரம் பிரிண்டர்ஸ் அவர்களுக்கும் நேற்றைய இரவு நமக்கு சனிக்கிழமை இரவு உறவு வழங்கிய தியாகராஜன் செட்டியார் கண்ணாயம்பட்டி அவர்களுக்கும் இன்று காலை நமக்கெல்லாம் காலை உணவு வழங்கிய வெள்ளையன் செட்டியார் காரைக்குடியை சார்ந்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்று மதியம் உணவு வழங்க இருக்கும் சின்னலாப்பன் செட்டியார் ஓனாச்சிறுவில் சார்ந்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கோவில் ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக அவங்க வந்து ட்ரஸ்டியா தான் கோவில் இல்லை கடந்த ஒரு வாரமாக 10 நாள் 15 நாளாக இந்த கோவில் ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்த பி ஏ நாகப்ப செட்டியார் செவ்வொழி சார்ந்த அவர்களுக்கும் அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகளை எல்லாரும் கைவடி எழுப்பி கரவடி எழுப்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன்.
அவரோடு சேர்ந்து இணைந்து இங்கு செயலாற்றிய ராமசாமி செட்டியார் விராய்ச்சலை அவர்களுக்கும் பி ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும் இருவரும் காவடியையும் மற்றும் பால்கொள் ஏற்பாடுகளை கவனித்த இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கெல்லாம் மலர் மாலைகள் வழங்கிய திருச்சி மகளிர் நகரத்தார் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்று நமக்கு ஸ்வீட் அண்ட் காரம் வழங்கிய பையில் வழங்கிய சுமையா ராமநாதன் அவர்களுக்கு வலைப்பிடியை சார்ந்த அவர்களுக்கும் நமக்கு இளநீர் வழங்கிய 600 பேருக்கு இளநீர் எல்லா முறையுமே 30-40 பேருக்கு காவடி நண்பர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த முறை மட்டும்தான் 600 பேருக்கு இளநீர் வழங்கப்பட்டது. அது நம்முடைய தொகையும் அவர்களுடைய பெருந்தன்மையால் அவர்கள் குறிப்பிட்ட அமைச்சர் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இன்று வேன் ஏற்பாடு செய்து கொடுத்த கோணாப்பேட்டை சேர்ந்த நரராஜன் செட்டியார் அவர்களுக்கும், அதாவது வேன் யூஸ்வலா ஏற்பாடு பண்றது கடந்த முறை கொண்டா சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் யாராருக்கு புத்தூர் நாலு ரோடு வரைக்கும் போகணுமோ 4 லிட்டருக்கு வேன் அடிக்கும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். யாராவது அது வேணுமோ மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த வேன் ஏற்பாடு செய்து கொடுத்த நரராஜன் செட்டியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்பூசணி வழங்கியவர் அழகுராஜா அவர்களுக்கும், தண்ணீர் பாட்டில் இன்னைக்கு எல்லாரும் தண்ணீர் பாட்டு வழங்கிய சென்னை ராமநாதன் அவர்களுக்கு, தேவோட்டை சேர்ந்த அவர்களுக்கும், இன்று நமக்கெல்லாம் எல்லாம் பையில மொத்தம் 7 பொருட்கள் கொடுத்துருக்கோம். தண்ணீர் பாட்டில், ஜூஸ், பஞ்சாமிர்தம், ஒரு டவல், ஒரு ஸ்வீட், ஒரு காரம், ஒரு உருவி பாக்கெட், சாமி படம், இதெல்லாம் சேர்த்து 7 பேருக்கு 7 கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கிடைச்சிருக்கோம். இது ஒரு ட்ரையல் நேரத்தில் ஒரு முயற்சியா பண்ணிருக்கோம். ஒரு 600 பேருக்கு எங்களால் கொடுக்க முடிஞ்சது. இது வரும் ஆண்டுகளில் சில குறைகள் இருக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்க ஏற்பாடு. இன்னைக்கு 1200 பேர் காலையில டிஃபன் சாப்பிட்டுருக்காங்க, மதியானம் அதே அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால அடுத்த வருடங்களில் இன்னும் சிறப்பாக 1200 பேருக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். அடுத்ததாக ஜூஸ் ஏற்பாடு செய்த ஆண்டியப்பன் செட்டியார் செவூர் அவர்களுக்கும், ஐஸ்கிரீம் ஏற்பாடு செய்த, அதாவது மதிய உணவுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுக்கிறோம், அந்த ஐஸ்கிரீம் ஏற்பாடு செய்த வள்ளியப்பன் செட்டியார் அவர்களுக்கும், இன்று பால் வழங்கிய சிவா அவர்களுக்கு, கூழங்குறிச்சி சார்ந்த அவர்களுக்கும், இன்றைக்கு நமக்கெல்லாம் கொடுத்திருக்க பைய வழங்கிய சிவா ஏஆர் சுப்பிரமணியன் வேந்தன்பட்டி அவர்களுக்கும், இன்றைக்கு மைக்கெல்லாம் எங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு கிடைத்த 5 பேருமே நவரத்ன கட்டன், எல்லாரும் மலத்தை கரவசம் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் என்னுடைய துணை தலைவர் 2 பேரா இருக்கட்டும், செயலாளராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், துணை செயலாளராக இருக்கட்டும், வெட்டிக்கான கண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆண்டவனோட அருள், முருகனோட அருள் அவர்களுக்கு, அந்த ராமசாமி செட்டியார் கண்ணனோட அவர்களுக்கும். அடுத்ததாக இன்று இன்னைக்கு எல்லாம் நம்ம மேட்ச், அதாவது இந்த திருப்பணி நடக்கிறதுனால இங்க எல்லாம் உட்காரவே முடியாது. இதாவது இந்த மண்டபத்துல உட்காரது ஈஸி, பின்னாடி மண்டபத்துக்குலாம் 1.5 கழி போட்டு யாரும் உட்காரவே முடியாது. 2-3 மேட் இருந்துச்சு. அந்த மேட்டைகளுக்கு ஸ்பான்சர் செய்த ஏப்ப செட்டியார் கோணாப்பேட்டை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்று போட்டோ வீடியோ நமக்கு மிக சிறப்பாக வழங்கிய முத்துராமன் செட்டியார் வழங்கிய அவர்களுக்கும், இன்று அதாவது நேற்று விநாயகர் பானை வச்சோம்னா என்ன சொன்னாங்க, அடுத்த வருஷத்துல இருந்து அந்த விநாயகர் பானைக்குள்ள அத்தனை பொருட்களையும் விநாயகர் பானைக்கு நான் பணத்தை கொடுத்துருன்னு சாதி சொன்னாங்க. ஏன் அடுத்த வருஷம் போறீங்க, இந்த வருஷமே கொடுக்கணும்னா உடனே சரின்னு சொன்னாங்க. அந்த சரின்னு சொன்ன வள்ளியம்மை சாத்தம்மை, வள்ளியம்மை சாத்தப்பன் நெருக்கப்பை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பெற்றது அவருடைய எரிதல்ல, இதுல சில குறைகள் இருக்கலாம், பொறுத்தல்ல, அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக செய்து கொள்வோம். 25வது ஆண்டு பவள விழாவை மிக சிறப்பாக அக்டோபர் மாதம் அல்லது நவம்பரில் கொண்டாட உள்ளோம். அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். நம்முடைய திருச்சி நகரத்தார் சங்கத்திற்கு பெர்மனண்டாக ஒரு இடம் வாங்குவதற்காக முயற்சி எடுத்துள்ளோம். அந்த இடமும் வாங்குவதற்கு நீங்க அனைவரும் உதவி செய்ய வேண்டும். அதாவது நம்ம 1500 மெம்பர் திருச்சியில் இருக்கோம், 3000 பேர் இருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் நான் சங்கத்தில் இணைய அன்போடு வேண்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கோயில் சார்பா அந்த மேட் பெர்மனண்டா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம ஸ்பான்சர்ல கேட்டு வாங்கி கொடுத்துருவோம், கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவோம். அதற்கான முயற்சி எடுத்துருவோம். ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் எல்லாருக்கும் வைக்கிறேன், காவடி எல்லாம் நம்ம வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வருவோம். இது அடுத்த வருஷத்துல இருந்து காவடிகளை ஸ்பான்சர் செய்யும்படி அங்கோடு வேண்டுகிறேன். நேரத்தா சங்கத்துல ஒரு 15-20 காவடி இருக்கு, நமக்கு 50 காவடி தேவைப்படுது. 35 காவடி விருப்பமானவர்கள் ஸ்பான்சர் செய்யலாம். அதை நம்முடைய இந்த பழனி பாத யாத்திரை, சாரி வயலூர் பாத யாத்திரைக்கு, மற்ற பாத யாத்திரைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி, நன்றி. ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு லைன்ல கியூல வந்து அன்போடு எல்லாரும் வந்து அவங்க அரசாசி வாங்கிக்கணும்னு வேண்டுகிறோம். தள்ளுபடி இல்லாம எல்லாருக்கும் அரசாசி வழங்குவாங்க. நிச்சயமா கொஞ்சம் பொறுமையா இருந்து கூட்டம் நெரிசல் இல்லாம எல்லாரும் கியூல ஃபார்ம் ஃபாலோ பண்ணி வரும்படியா
அன்போடு வேண்டுகிறேன். மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நான் வந்து என்னுடைய வேலையில மறந்துட்டேன். அதாவது இன்னைக்கு வந்து அருளடியார் இங்க வந்திருக்காங்கன்னா முக்கியமான காரணம், முழு காரணம் வந்து நம்ம ராயபுரத்தை சேர்ந்த ஸ்ரீ ராமசாமி அவர்கள் JR6. நான் முதல்ல வந்து ஐயாவை தொடர்பு பண்ணோம், ஐயாவுக்கு வந்து ஐயா பேசுறோட அவர் அவர்களுடைய சொற்பொழிவு கூட சொல்றாங்க. நேற்று என்னால வர முடியல, யாருமே நேற்று தான் கேட்டாங்க, இன்னைக்கு கேட்கலன்னு. முருகன் வந்து ராமசாமி என்னோட உருவத்துல வந்து அவங்களை கேட்டு இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று 75 கால நகர்த்தான் சங்க வரலாற்றில் திருச்சியில் நம்முடைய நகர்த்தா சங்கத்தில் உள்ள பிள்ளையாருக்கு வெள்ளி கவசம் செய்வதற்கு அவர்கள் வந்து ஒப்புதல் செய்திருக்காங்க. சுமார் 2 லட்சம் செலவில் அவர் செய்ய போறாங்க. அந்த ஒப்புதல் அளித்த நிகழ்வு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர்களுக்கும் ஒரு மிக பலத்த கரகோஷம் இருக்க வேண்டும். அது போல வேண்டிட்டேன். அவன் வந்து சும்மா தான் வந்து பேசிட்டு இருந்தோம், இது நீங்க செஞ்சு கொடுத்தா என்னன்னு கேட்டேன், உடனே சரிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அதனால நண்பர்களே எல்லாரும் நிறைய கொடுக்கணும், சங்கம் வளரணும், நீங்களும் வளரணும். நன்றி. இந்த கோயிலுடைய யுவ அவர்களை அன்போடு அழைக்கிறோம், அதை தொடர்ந்து பேசுகிறவர்களையும் அன்போடு இங்கு அழைக்கிறோம். உடனே சரிந்து விட்டாங்க. அடுத்து பஞ்சாமிரதம் கேட்டோம், பஞ்சாமிரதம் சரிந்தாங்க. வேற என்ன பண்ணணும், என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யணுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு எங்களோட பயணிக்கிற அண்ணன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் எல்லாருக்குமே என்னுடைய சார்பா இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் திருச்சி நகரத்தார் சங்க
உறுப்பினர்கள் அனைவருக்கும் நகரத்தார் பிரமுகர்களும் இந்த மாலையை தலைவர் அவர்களுக்கு அணிகின்ற உங்களுக்காக உங்கள் எல்லோருக்காகவும் Yeah.
மலையை சுத்தி நடக்குதையா காவடியாட்டம் மருதமலை முருகனுக்கு மலையில கூட்டம் அங்கே மலையை சுத்தி நடக்குதையா காவடியாட்டம் புதுசா ஜொலிக்குதையா குமரனின் கோட்டம் புதுசா ஜொலிக்குதையா குமரனின் கோட்டம் அருள் பொங்கி வரும் முருகனுக்கு ஆனந்த தோட்டம் அருள் பொங்கி வரும் முருகனுக்கு ஆனந்த தோட்டம் மருதமலை முருகனுக்கு மலையில கூட்டம் அங்கே மலையை சுத்தி நடக்குதையா காவடியாட்டம் கந்தனுக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு வேலனுக்கு அழகினை பாரு அந்த ஐந்து கர பிள்ளையார்க்கு கும்பிடு போடு அரச மர கணபதியின் அழகினை பாரு அந்த ஐந்து கர பிள்ளையார்க்கு கும்பிடு போடு ஆதிபீட முருகனுக்கு கோவிலை பாரு ஆதிபீட முருகனுக்கு கோவிலை பாரு அந்த அழகன் முன்னே ஆனந்தமாய் திருப்புகழ் பாடு அந்த அழகன் முன்னே ஆனந்தமாய் திருப்புகழ் பாடு கந்தருக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு வேலனுக்கு மருதமலை முருகனுக்கு மலையில கூட்டம் அங்கே மலையை சுத்தி நடக்குதையா காவடி ஆட்டம் வந்து முருகன் சன்னிதானத்தை பாரு அந்த சுப்பிரமணியன் தரிசனத்திற்கு இடுனை ஏது சுற்றி வந்து முருகன் சன்னிதானத்தை பாரு அந்த சுப்பிரமணியன் தரிசனத்திற்கு இடுனை ஏது வெற்றி வந்து உன்னுடைய வாசலை தேடும் வெற்றி வந்து உன்னுடைய வாசலை தேடும் பல வித்தை வந்து உன் வீட்டு குழந்தையை கூடும் பல வித்தை வந்து உன் வீட்டு குழந்தையை கூடும் கந்தனுக்கு முருகனுக்கு கடப்பனுக்கு வேலனுக்கு மருதமலை முருகனுக்கு மலையில கூட்டம் அங்கே மலையை சுத்தி நடக்குதையா காவடியாட்டம் மருதமலை முருகனுக்கு மலையில கூட்டம் அங்கே மலையை சுத்தி நடக்குதையா காவடியாட்டம் புதுசா ஜொலிக்குதையா குமரனின் கோட்டம் புதுசா ஜொலிக்குதையா குமரனின் கோட்டம் அருள் பொங்கி வரும் முருகனுக்கு ஆனந்த தோட்டம் பொங்கி வரும் முருகனுக்கு ஆனந்த தோட்டம்
பருதமலை முருகனுக்கு மலையில கூட்டம், அங்கே மலையை சுத்தி நடக்குதையா காவடி ஆட்டம், கந்தனுக்கு